இருக்கிறவங்க வயசு இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசில் வந்து ஸ்டிமுலேட் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் என்னென்ன நடக்குது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆல்ரெடி ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அடுத்ததாக ஸ்டிமுலஸ் வந்ததுக்கப்புறம் ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக அது மாறும். ஓகேவா, அதுதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ ஒரு மசில் அல்லது நோவு வந்து ஸ்டிமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். ஒன்று டீபோலரைசேஷன், இன்னொன்று ரீபோலரைசேஷன். ஸோ டீபோலரைசேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மசில்ஸ்குள்ளே பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா, நமக்கு நார்மலாக ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலில் செல்லுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மைனஸில் இருக்கும், வெளியே பாசிட்டிவில் இருக்கும். இது போலரைஸ்டு ஸ்டேட். டீபோலரைஸ்டு அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும், உள்ளே ப்ளஸ்ஸாக இருக்கும், வெளியே மைனஸ் ஆகிடும். ஓகேவா, இது உள்ளே இது வெளியே. ஸோ ரெஸ்டிங் மெம்பரேனில் இருந்து இது சேஞ்ச் ஆகிடுச்சு. ரெஸ்டிங்கில் உள்ளே நெகட்டிவ் இருக்குது, வெளியே பாசிட்டிவ் இருக்குது, இது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அடுத்ததாக ரீபோலரைசேஷன் அப்படின்னா மறுபடியும் அதோட ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கே போயிருது, உள்ளே நெகட்டிவாக மாறிடும், வெளியே பாசிட்டிவாக மாறிடும். ஓகேவா, ஓகே. இப்போ ஒரு திசு வந்து ஸ்டிமுலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கிராஃபாக வரைகிறாங்க. ஓகேவா, ஓகே. ஃபஸ்ட் இதில் வந்து ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் அப்படி தான் இருக்கும். அடுத்து லேட்டன் பீரியட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ இங்கேருந்து லேட்டன் பீரியட் ஆரம்பித்து இது வரைக்கும். அடுத்து டீபோலரைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, டீபோலரைசேஷன், அடுத்து டீபோலரைசேஷன், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல், இது வந்து டைம். ஓகேவா, இந்த பொட்டன்ஷியல் வந்து மெகா வோல்ட்டில் சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்டு போகுது இல்லையா, ஆம்ப்ளிடியூட் அண்டு டைம். இது வந்து ஜீரோ, இங்கே ஒன், இந்த லெவலில் வந்து 1.5 அந்த மாதிரி வரும். ஓகேவா, ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலாக இது வந்து பார்த்தோம்னா சேமாக இருக்குது, இப்படி இருக்கா. ஸோ இதான் ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல். அடுத்து லேட்டன் பீரியடில் ஒரு ஜெர்க் ஆகுதா. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டிமுலஸ் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டன் பீரியடில் நடக்கக்கூடியதை ஸ்டிமுலஸ் ஆர்டிஃபேக்ட். அடுத்ததாக டீபோலரைசேஷனில் ஒரு ஃபயர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஓவர் ஷூட் ஆகும். ஸோ அதில் ஃபயரிங் லெவல் அண்டு ஓவர் ஷூட். ஓகேவா, இதுக்கு மேலே போயிடுச்சுனா ஓவர் ஷூட். ஸோ இந்த ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீபோலரைசேஷன், அதுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஹைப்பர் போலரைசேஷன். ஓகேவா, ரீபோலரைஸ் அண்டு ஹைப்பர் போலரைஸ். ஸோ இதில் டாப்பில் போய் ஒரு பொட்டன்ஷியல் ரீச் பண்ணுதா, அதை ஸ்பைக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பைக் பொட்டன்ஷியல். ஸோ இதில் நமக்கு நார்மலாக வரது ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல், அடுத்து லேட்டன் பீரியட், அடுத்து டீபோலரைசேஷன், அடுத்து ரீபோலரைசேஷன், அவ்வளோதான் நார்மலாக பார்த்தோன்னா. ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் நமக்கு மசில்ஸில் வந்து பார்த்தோன்னா -90 மெகா வோல்ட். ஸோ இந்த இடத்துல -90 தான் இருக்கும். ஓகே, ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல். இப்போ நம்ம திடீர்னு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் டக்குன்னு சேஞ்ச் நடக்காது, ஒரு சின்ன டிலே நடக்கும் இல்லையா. ஸோ அது வந்து 0.5 to 1 மில்லி செகண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம லேட்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சின்ன ஜெர்க் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த ஆர்டிகிராஃப்ட் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த லேட்டன் பீரியடில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து லீக் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அந்த ஆர்டிஃபேக்ட் முடிஞ்ச பின்னாடி நமக்கு லேட்டன் பீரியட், அதாவது இந்த லேட்டன் பீரியட் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். ஆனால் லேட்டன் பீரியட் அப்படிங்கிறது அந்த டிலேவை தான் நம்ம சொல்லுவோம், இந்த ஜெர்க்கை வந்து நம்ம லேட்டன் பீரியட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், இந்த ஸ்டிமுலஸ் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு தனியாக சொல்லுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அப்போ ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல், அடுத்து லேட்டன் பீரியட், அடுத்து ஆர்டிஃபேக்ட், ஸ்டிமுலஸ் ஆர்டிஃபேக்ட். டீபோலரைசேஷன் அடுத்து நடக்கும், அது வந்து இனிஷியலாக 50 மெகா வோல்ட் இந்த ரேஞ்சில் தான் நடக்கும். ஸோ இனிஷியலாகவே 50 to 70 75 வரைக்கும் நம்ம ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் நம்ம ஃபயரிங் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், ஃபயரிங் லெவல். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இப்படி போயிட்டு இந்த கிராஃபு டக்குன்னு ஃபயர் ஆகும், இப்படி டக்குன்னு ரைஸ் ஆகும். ஸோ அந்த லெவலுக்கு மேலே வரக்கூடியதெல்லாம் ஓவர் ஷூட், ஆல்ரெடி சொன்னதான், அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் -90 மெகா வோல்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ ஓவர் ஷூட்டில் 0 மெகா வோல்ட்லாம் க்ராஸ் பண்ணி தான் போவாங்க. ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம், ஐசோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ இதை தாண்டி இது எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னா 55 வரைக்கும் போகும், 55 மெகா வோல்ட் வரைக்கும் போகும். ஓகேவா, அப்போ அந்த ஜீரோவிலேருந்து 55 வரைக்கும் வர்றது தான் நம்ம ஓவர் ஷூட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் டீபோலரைஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு, அடுத்து டக்குன்னு ஃபால் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ஃபாலுக்கு வந்து 0.4 செகண்ட் டிலே நடக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம ஸ்பைக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலாக. அடுத்ததாக ரீபோலரைசேஷன் வந்து எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக நடக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிடும், இப்படி வந்து ஹைப்பர் போலரைஸ் ஆகி இந்த மாதிரி ஆகும். ஸோ டீபோலரைஸ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ரீபோலரைசேஷன் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் டீபோலரைசேஷனுக்கு அப்புறம் வர்றது 2 to 4 மில்லி செகண்ட்ஸ் இருக்கும். அதுவே ஆஃப்டர் ஹைப்பர் போலரைசேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் அந்த ரீபோலரைசேஷன் இருக்கும் அப்படின்னா 50 மில்லி செகண்ட்ஸ்க்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் வந்து இது வந்து அப்படியே ப்ரொலாங்கடாக இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, நார்மலாக அதோட ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு அது மறுபடியும் ரீச் ஆயிரும். ஓகேவா, இதே லெவலுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும்.
ஓகேவா, ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்காங்க, டக்கன் ஸ்டிமுலஸ் வந்த பின்னாடி லேட்டன் பீரியட் ஆகி அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டிமுலஸ் ஆர்டிஃபெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து டீபோலரைசேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகுது, ஃபயரிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஓவர் ஷூட் ஆகுது, ஓவர் ஷூட் ஆகிட்டு டீபோலரைசேஷன் ஆகுது, அடுத்து அப்படியே ஹைப்பர் போலரைஸ் ஆகிட்டு மறுபடியும் அதோட ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு வந்துடுது. ஓகேவா, ஸோ இதுதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டீபோலரைஸ், அடுத்து டீபோலரைஸ், இந்த இடத்துல சின்ன லேட்டன் பீரியட் வருது. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் பொட்டன்ஷியலை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம மசில் செல்ஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கேட்டட் சோடியம் செல்ஸ், சோடியம் சேனல்ஸ், அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா, வோல்டேஜ் அப்படின்னாலே கரண்ட் அப்படின்னு அர்த்தம், கேட்டட் சேனல்ஸ். ஸோ இந்த சேனல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இதை வந்து உள்ளே விடும், அது இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி. ஓகேவா, இப்போ நம்ம வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனலை வச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டீபோலரைசேஷன் ஆகும், டீபோலரைசேஷன் ஆகும்போது சோடியம் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும், ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சோடியம்லாம் உள்ள அளவு ஆகும். ஓகேவா, உள்ளே போகும், செல்லுக்குள்ளே போகும். ஸோ டீபோலரைசேஷன் என்ன ஆகுது, வெளியே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வந்து உள்ளே போகணும் அதானே. ஸோ சோடியம் வந்து உள்ளே போயிடுச்சு, அப்போ பாசிட்டிவ் உள்ளே போயிடுச்சா, டீபோலரைசேஷன் நடந்துருச்சு. ஸோ இது வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்டு, ஸோ இது வந்து டீபோலரைசேஷன். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா 7 to 10 மெகா வோல்ட்டுக்கு மேலே போனால் தான் டீபோலரைசேஷன் வந்து அதிகமாக ஓப்பன் ஆகும், நிறைய சோடியம் வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோடியம் சேனல் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சோடியம் சேனல் ஆக்டிவேஷன். ஓகேவா, அதே மாதிரி இதுவும் ஃபயரிங் லெவலில் ரீச் பண்ணிட்டு ஓவர் ஷூட் ஆகும். ஓகேவா, ஓவர் ஷூட் ஆகிட்டு மறுபடியும் டீபோலரைசேஷன் ஆகணும்ல. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் சேனல் டக்குன்னு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா சோடியம் வந்து இன்ஃப்ளக்ஸ் ஆகிருக்கு டீபோலரைசேஷனில். ஸோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா இது க்ளோஸ் ஆன உடனே பொட்டாசியம் சேனல் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ரீபோலரைசேஷனில் சோடியம் க்ளோஸ் ஆகிடும், இதில் சோடியம் ஓப்பன் ஆச்சு, இங்கே பொட்டாசியம் ஓப்பன் ஆகும். ஏன் அப்படின்னா மறுபடியும் இது இந்த ஸ்டேட்டுக்கு போகணும், உள்ளே மைனஸ் வரணும், வெளியே பாசிட்டிவ் வரணும். ஸோ அதனால் பொட்டாசியம் வெளியே போயிட்டு நமக்கு இந்த ஸ்டேட்டுக்கு மறுபடியும் வந்துடுது. ஸோ அதே எப்படியான நெகட்டிவிட்டி உள்ள மறுபடியும் கிரியேட் ஆகுமா, ஸோ அதை தான் நம்ம ஹைப்பர் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஹைப்பர் போலரைசேஷன் மறுபடியும் கிரியேட் ஆகிரும், அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மலாக ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும், மறுபடியும் ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு போயிடுவாங்க. இது வந்து நம்ம எப்படி இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து மாறுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் பார்க்குறப்ப சொல்லியிருந்தோம். ஓகேவா, அது ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, சோடியம்காக பொட்டாசியம் வந்து வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வருவாங்க. ஓகேவா, ஸோ அதனால் ஹைப்பர் போலரைஸ் ஆகிட்டு மறுபடியும் நார்மலாக ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் வந்துருச்சு. ஸோ இது வந்து அயான்ஸ் பேசிஸில், சோடியம் அயான் அண்டு பொட்டாசியம் அயான் பேசிஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சோடியம் பொட்டாசியமுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, நோக்கியா. ஓகேவா, சோடியம் எப்போவுமே அவுட் சைட் த செல் தான் அதிகமாக இருக்கும், இன்சைட் த செல் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, சரி, ஆ சோடியம் கம்மியாக இருக்கும், பொட்டாசியம் வந்து எப்போவுமே இன்சைட் த செல் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, நோக்கியா அப்படின்னு யோசிச்சா சோடியம் வந்து அவுட் சைடு, பொட்டாசியம் இன்சைடு அப்படின்னு யோசிக்கலாம். அதே மாதிரி சோடியம் தான் அதிகமாக கால்சியம் கூடையும் குளோரின் கூடையும் இருப்பாங்க. ஓகேவா, அப்போ கால்சியம் குளோரினும் அவுட் சைட் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல்லே வந்து பார்த்தோன்னா மூணு டைப் இருக்குது, ஒன்று வந்து மோனோஃபேசிக், அடுத்து பைஃபேசிக், அடுத்து காம்பவுண்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகேவா, மோனோஃபேசிக் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், காம்பவுண்டு பைஃபேசிக். மோனோஃபேசிக் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரிக்கல் சேஞ்ச் மட்டும்தான் நடக்கும் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகேவா, ஸோ ஒன்று பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் காட்டும் அல்லது நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் காட்டும். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோட வந்து அவுட் சைட் செல் வைக்கணும், இன்னொரு எலக்ட்ரோட இன்சைட் செல் வைக்கணும். ஓகேவா, அவுட் சைட் அண்ட் இன்சைட். ஸோ வச்சுட்டு வோல்ட் மீட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஃப்ளெக்ஷன் ஒன்று பாசிட்டிவில் இருக்கும் அல்லது நெகட்டிவில் இருக்கும். அதுவே பை ஃபேஸிக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு போத் பாசிட்டிவும் காட்டும் நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் காட்டும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரோடையுமே சர்ஃபேஸ் ஆஃப் த செல்லில் வைக்கணும், அவுட் சைடு வைக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா வோல்ட் மீட்டரில் போத் ரெண்டு வகையான டிஃப்ளெக்ஷனுமே காட்டும். ஸோ இது நம்மளோட ஆக்ஷனில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷனில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் ரெண்டு ரெஃப்ளெக்ஷனுமே காட்டும். ஸோ இது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு டீபோலரைசேஷன் இப்படி காட்டும், அடுத்து மறுபடியும் டீபோலரைஸ் ஆகிட்டு மறுபடியும் டீபோலரைசேஷன் இப்படி காட்டு மறுபடியும் டீபோலரைஸ் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு தான் நார்மல் ஸ்டேட்டு, ஃபஸ்ட்டு டீபோலரைசேஷன், அடுத்து மறுபடியும் டீபோலரைசேஷன், அடுத்து டீபோலரைஸ் மறுபடியும் ரெஸ்டிங் ஸ்டேட், இந்த மாதிரி இப்படியும் காட்டும் இப்படியும் காட்டும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில். ஆனால் இந்த ரெண்டு ரெஃப்ளெக்ஷனுமே நம்மளால் ரீட் பண்ண முடியாது, ஏன்னா ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்ஷனில் வந்து க்ரெஸ் ஆகிடும், ஓகேவா, எஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஸோ லோக்கல் அனஸ்டெட்டிக்ஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எல்லாம் லீக் ஆகி அந்த இடத்துல மதமதன ஆயிரும். ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது சிங்கிள் ஃபேஸ் மோனோ ஃபேஸில் மட்டும்தான் நமக்கு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் அது நார்மலாக பை ஃபேஸிக், ஏன் பை ஃபேஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல லோக்கல் அனஸ்டெடிக்ஸ் கிரியேட் ஆயிரும், அந்த ஆக்ஷன் வந்து க்ரெஸ் ஆயிரும் அப்படிங்கிறனால தான். அடுத்ததான் காம்பவுண்டு, காம்பவுண்டில் வந்து பார்த்தோம்னா எல்லா ஆக்ஷன் பொட்டன்ஷியலும் ஒரு நர்வ் ஃபைபரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்ஷன் பொட்டன்ஷியலையும் சேர்த்து
அந்த சமேஷனை தான் நம்ம காம்பவுண்ட் ஆக்ஷன் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நர்வ் ஃபைபராக இருக்கலாம் அல்லது மசில் ஃபைபராக இருக்கலாம். ஓகே, அடுத்ததாக இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு பொட்டன்சியல் இருக்குது, கிரேடட் பொட்டன்சியல். இது வந்து லோக்கலாக நடக்கக்கூடியது. ஓகேவா? அந்த மெம்பரைனுக்குள்ளேயே ஒரு சின்ன ஆக்ஷன் பொட்டன்சியல் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம கிரேடட் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொட்டன்சியல் சில டைம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ஷன் பொட்டன்சியலை வந்து ஜென்ரேட் பண்ணும், சில டைம் வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணிடும். இப்போ இந்த கிரேடட் பொட்டன்சியலை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே, இப்போ ஆக்ஷன் பொட்டன்சியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே பூந்து போகக்கூடியது, மசில் ஃபைபருக்குள்ளே பூந்து போகக்கூடியது. ஆனால் கிரேடட் பொட்டன்சியல் அப்படி கிடையாது, நான் ப்ரோபகேட்டிவ். ஓகேவா? அந்த எந்த இடத்துல கிரியேட் ஆச்சோ அந்த இடத்துல மட்டும் தான் இருக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் இது லாங் டிஸ்டன்ஸ் போகும், ஆக்ஷன் பொட்டன்சியல் லாங் டிஸ்டன்ஸ் போகும், கிரேடட் பொட்டன்சியல் அங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஷார்ட் டிஸ்டன்ஸ். இது மறுபடியும் அதே ஸ்டேட்டுக்கு ரீபோலரைஸ் ஆகும், ஆனால் இது ரீபோலரைஸ் ஆகாது, டீபோலரைஸ் ஆகிட்டு ஹைப்பர் போலரைஸ் ஆகும், மறுபடியும் கம்மியாக தான் ஆகும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஒபேஸ் ஆல் ஆர் நன்லா. இப்போ என்ன பண்ணும், ஒர்க் பண்ணால் எல்லா மசில் ஃபைபர்ஸும் சேர்ந்தால் தான் ஒர்க் பண்ணும். பைசப்ஸ் அப்படின்னா பைசப்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு மசில்ஸாக இருந்தாலும் சரி எல்லா எல்லா ஃபைபர்ஸுக்கும் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிடச்சா தான் ஒர்க் பண்ணும், இல்லாட்டி எதுவுமே ஒர்க் பண்ணாது, ஆல் ஆர் நன். ஆனால் கிரேடட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஓகேவா? அது வந்து லோக்கல் தானே, ஸோ அங்கே மட்டும் ஆக்ட் ஆகிறதுனால அது அங்கே மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ரிஃப்ராக்டிவ் பீரியட் வந்து, அதாவது அது வந்து மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அந்த ஸ்டேட், அதான் ரிஃப்ராக்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இது வந்து குறிப்பிட்ட டைம் இருக்குது, ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. ஓகேவா? நோ ரிஃப்ராக்டிவ் பீரியட். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது நடக்கக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.